நாமக்கல் மாவட்டத்துல உடல் உறுப்பு தானம் எந்த வகையில செயல்படுது? இதுவும் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து செப்டம்பர் மாதம் ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க. அதாவது நம்ம விபத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் நிறைய மூளைச்சாவெல்லாம் இளைஞர்கள் கூட நிறைய பேர் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய இழப்பா இருந்தா கூட அந்த உறுப்பை வந்து அவங்க தானம் செய்யும் பொழுது அந்த கண்ணோ இல்ல அந்த சிறுநீரகமோ அதன் மூலமா அவங்க இன்னொரு உயிருக்கு கொடுக்க முடியும், இன்னொருத்தருடைய உடல்ல வாழ முடியும். இந்த தொலைநோக்கு பார்வையோட நமக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அதற்கு அரசு மரியாதை செய்யணும் அப்படின்னு ஒரு புதிய அரசாணை கொடுத்திருக்காங்க. அதுல முதல் கட்டமா நமக்கு வந்து திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் அவங்களும் இதே மாதிரிதான் இரண்டு சக்கர வாகனத்துல தலைக்கவசம் இல்லாம போனாங்க. கடைசியில அவங்களும் இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்து அவங்க குடும்பத்தினர் வந்து அந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்மளுடைய திருச்செங்கோடு வட்டாரத்தை சார்ந்தவர் தான். அவரும் ராசிபுரம் போகக்கூடிய இதே மாதிரி டூ வீலரு ஹெல்மெட் இல்லாம போய் 42 வயசு இளைஞர் தன்னுடைய குடும்பத்தை இன்னைக்கு நிராதரவா விட்டுட்டு மூளைச்சாவு அடைந்தாரு. ஆனா அந்த குடும்பத்தினர் வந்து மிகுந்த பெருந்தன்மையோட அந்த உறுப்பு தானத்துல அவங்க வில்லிங்னஸ் கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்களுக்கும் நம்ம அரசு மரியாதையோட அந்த உடலை வந்து தகனம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.